நண்பர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய தமிழின் நிகழ்காவியமான வெண்முரசின் இரண்டாவது நாவல் மழைப்பாடல் பகுதி 1. வேழாம்பல் தவம். அழகிலா நடனம் மட்டுமே இருந்தது. நடனமிடுபவன் அந்த நடனமாகவே இருந்தான். முன்பின் நிகழற்ற பெருங்காலமே அவன் கையில் சிறு மணி மோதிரமாக இருந்தது. அசைவென்பது அவன் கரங்களாக, அதிர்வென்பது அவன் கால்களாக, திசை என்பது அவன் சடைமுடிக்கற்றைகளாக, ஒளி என்பது அவன் விழிகளாக, இருள் என்பது அவன் கழுத்து நாகமாக இருந்தது. அவன் என்பதை அவனே அறிந்திருந்தான். ஆடுகையில் அவன் இல்லை என்பதையும் அவனே அறிந்திருந்தான். ஆடலின் முதல் முழுமை கணங்களில் ஒன்றில் அவன் இடக்கரமும் வலக்கரமும் ஒரு மாத்திரை அளவுக்கு முரண்பட்டன. அவன் இடக்கரம் காட்டியதை இடக்கால் தொடர்ந்தது. இடக்கால் அறிந்ததை இடக்கண் கண்டது. கண் அறிந்ததை கருத்து உணர்ந்தது. கருத்து கொண்டதை கனிவு ஏற்றது. அவன் இடப்பக்கம் நெகிழ்ந்து அங்குரு முளை முளைத்தது. அதில் தேம்பால் ஊன்றி நிறைந்தது. இடக்கண் நீண்டு அதில் கருணை சுரந்தது. அது அணி நீல நிறத்து அன்னையாகியது. செந்தழல் நிறமும் மணிநீல வண்ணமும் கலந்த முடிவிலா ஆடலாக இருந்தது இதுவதுவற்றது. ஆடலுக்குள் அவன் அகம் அசைவற்ற யோகத்தில் இருந்தது. அந்த நிகழ்விலையில் அவன் நீளமாக நிறைந்திருந்தான். அங்கே செம்பொன் நிற உதய பேரொளியாக அவள் எழுந்தாள். அவள் புன்னகையில் அவன் தவம் கலைந்தது. அவன் அவளை தானாக கண்டான். அவள் தன்னை அவனாக காண வைத்தான். அவர்கள் நின்றாடுவதற்கும் வென்றாடுவதற்கும் தோற்றலே வெற்றியென அறிந்து நகைப்பதற்கும் முடிவற்ற மேடைகளை சமைத்தது அவர்களின் கனவு. அக்கனவுகளெல்லாம் அவன் கை உடுக்கையின் நாதமாக எழுந்து அவனை சுற்றி விரிந்தன. காலம் என ஒன்றும், அது நிகழும் களம் என ஒன்றும், அது கலைந்தடுக்கிக் கொள்ளும் விண்ணென ஒன்றும், விண்சுருளும் வெளியென ஒன்றும், வெளி ஒடுங்கும் அழியென ஒன்றும், அழியறியும் அம்மை என ஒன்றும் அங்கே உருவாகி வந்தன. அம்மை தன் அழகிய கைகளால் அவனை பின்னால் இருந்து தழுவி அவன் செவிகளில் அவன் விரும்பும் சொல்லை சொல்லி அவனை எழுப்பினாள். சிரித்தோடிய அவளை அவன் நகைத்து கொண்டு விரட்டிச் சென்றான். ஆடலும் ஆக்கலும் அமைதலும் ஆகட்டும், என்னுடன் ஆடி வெல்ல முடியுமா என்றாள் அன்னை. ஆம் என்றான் தாதை. மேருவின் ஒளி முனையில் அவர்கள் அமர்ந்தனர். உமை தன் வலது கையை விரித்தாள். ஒளிரும் செங்கையில் மலைகள் எழுந்தன. கடல்கள் அலைந்தன. பசுங்காடுகள் பெருகி மலர்ந்தன. உயிர்வெளி உருகி பெருகியது. அக்கையை அவள் மேருமலை மீது விரித்து ஒரு தாயக்கட்டம் செய்தாள். இறைவன் தன் வலக்கையை நீட்டி விண்ணகத்தில் உருண்ட சூரியனையும் இந்திரன் முதலிய தேவர்களையும் பற்றி அந்த தாயக்கட்டத்தில் கருக்களாக்கினான். அன்னை தன் நான்கு கைவிரல்களால் நான்கு தாயக்கட்டைகளை செய்தாள். திரேதம், கிருதம், துவாபரம், கலி என்னும் அக்கட்டைகளை சிரித்தபடி உருட்டி அவள் ஆடத் தொடங்கினாள். மடமை எனும் பாவனையால் பெண்மை ஆடுகிறது. அதன் முன் சரணடையும் பாவனையால் ஆண்மை ஆடுகிறது. வெல்ல வீழா பெரும் விளையாடல், அதன் வண்ணங்கள் வாழ்க. சமந்த பஞ்சகம் எனும் குருச்சேத்திரத்தின் தென்மேற்கு மூலையில் இருந்த கொற்றவியின் சிற்றாலயத்தின் முகப்பில் அமர்ந்திருந்த ஏழு சூதர்களில் முதல்வர் தன் கிணைப்பறையை மீட்டி பாடி முடித்ததும் அங்கிருந்த பிறர் ஓம் 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 என முழங்கி அதை ஏற்றனர். இரண்டாவது சூதர் தன்னுடைய மெல்லிய கரங்களால் தன் முழவை மீட்டி பாடத் தொடங்கினார். சூதரே, மாகதரே, ஆடுபவர்கள் எவரும் அறிவதில்லை பகடைகளும் ஆடுகின்றன என்பதை. தங்கள் நான்கு முகங்களால், நான்கு வண்ணங்களால் அவை முடிவின்மையை உருவாக்கிக் கொள்ள முடியும். முடிவின்மையில் அவை எங்கும் செல்ல முடியும். எவற்றையும் அடைய முடியும். அன்றொரு காலத்தில் ஆடலின் வேகத்தில் கிருதம் எனும் பகடை தெரித்தோடியது. ஒளிரும் ஒரு சிவந்த விண்மீனாக அது பெரும் வெளியில் பாய்ந்து விண்ணக பார்க்கடலில் விழுந்தது. அதன் அலைகள் எழுந்து அவ்வெண்ணிற பரப்பில் கால அகால விகாலம் என சுருண்டிருந்த ஆதிசேடனை அரைந்தன. அவன் அசைவில் அரிதியில் கொண்டிருந்த விஷ்ணு கண்விழித்தார். அவரது சினம் ததுமிய கணம் பூமி எனும் தாய களத்தில் ஒரு மனிதனாக பிறந்தது. சூதரே, மாகதரே, அவன் பெயர் பரசுராமன். இப்புவியில் ஜமதகினி முனிவருக்கும் ரேணுகை அன்னைக்கும் மைந்தனாக பிறந்தான். அளவு மீறும் அமுதம் விஷமாவது போல
அறம் காக்கும் சத்திரிய வீரமே மரமாக ஆன காலம் அது. தேவர்கள் உருளும் பாதையில் ஆயிரம் சிற்றுயிர்கள் மாழ்கின்றன. சூதரே, அனைத்து தேர்களுக்கும் மேல் ஓடிச் செல்கிறது காலத்தின் பெரும் தேர். தன் பெருந்தவத்தால் சிவனிடமிருந்து பெற்ற மழுவுடன் தந்தையின் வேள்விக்கு விறகுவெட்ட வனம் புகுந்த பரசுராமன் பறவைகளின் குரல் கேட்டு வழி தேர்ந்து சென்று கொண்டே இருந்தபோது நாரதர் ஒரு குயிலாக வந்து கூவி அவனை வழி தவறச் செய்தார். மும்முறை வழி தவறிய பரசுராமன் சென்றடைந்த இடம் அசுரு பிந்துபதம் என்று அழைக்கப்பட்ட நிலம். அங்கே பளிங்கு துளிகளை மணலாக மாறி சூரியனின் ஒளியில் கண்கூச மின்னுவதை அவன் கண்டான். அந்நிலம் வெம்மையானது என்று எண்ணி அவன் பாதங்களை எடுத்து வைத்தபோது அவை குளிர்ந்து பனிப்போல் இருந்ததை உணர்ந்தான். அவற்றில் ஒன்றை எடுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து, பளிங்கு மணிகளே, நீங்கள் எவர் என அவன் வினவிய போது அது விம்மி அழுதபடி, நாங்களெல்லாம் அழியாத கண்ணீர் துளிகள், மண்ணில் சத்திரியர்களின் அநீதியால் வதைக்கப்பட்டவர்களால் உதிர்க்கப்பட்டவர்கள், அவர்களின் அகம் அணையாமல் எங்களுக்கு மீட்பில்லை என்றன. சினத்தால் விரிந்த கண்கள் செவ்வரி ஓட, அறத்தை காக்கும் சத்திரியன் என எவரும் இல்லையா என்றான் பரசுராமன். உத்தமரே, அறம் காக்கும் மன்னர்களெல்லாம் அழிந்து விட்டனர். மன்னனின் மீட்பென்பது அறத்தால். அறம் திகழவே மக்கள், மக்கள் வாழவே மண், மண் காக்கவே அரசு. அரசை முதன்மையாக கொள்ளும் சத்திரியன் அறத்தை இழக்கிறான். அறம் மறந்த மன்னனின் அருகமரும் மன்னனும் அறத்தை இழக்கிறான். சத்திரிய குலமே பார்க்கடல் திரிந்தது போல ஆயிற்று என்றது கண்ணீர் துளி. அழியாத துயரே, ஒன்று தெரிந்து கொள், ஆறாது அழுத கண்ணீர் யுக யுகங்களை தனித்தனியாக கடந்து செல்லும். தனக்கான வாளையும் வஞ்சனத்தையும் அது கண்டறையும். இன்று இம்மண்ணில் நின்று உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன். உங்கள் வஞ்சனத்தை நான் தீர்ப்பேன். இங்குள்ள ஒவ்வொரு துளியையும் நான் விண்ணகம் அனுப்புவேன். அதற்கு என் பெரும் தவமே துணையாகுக என்று பரசுராமன் வஞ்சனம் உரைத்தான். ஆம் 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 என ஐந்து பருப்பொருட்களும் குரல் எழுப்பி அதை ஆதரித்தன. குருதி வெறி கொண்ட மழுவுடன் மலை உச்சி இறங்கி ஊர் புகுந்த பரசுராமன் 21 முறை பாரத வருஷம் முழுக்க சுற்றி சத்திரிய குலங்களை கொன்றழித்தான். அவர்களின் கோட்டைகளை எரித்தான். அவர்களின் சிரங்களை குவித்தான். அவர்களின் குளங்களை கருவறுத்தான். அவர்களின் ஒவ்வொரு தலைக்கும் ஒரு கண்ணீர் துளி விண்ணகம் சென்று ஒரு விண்மீனாகி மண்ணை பார்த்து புன்னகை செய்தது. அவன் சென்ற திசைகளில் எல்லாம் நதிகள் சிவந்து குருதி வரிகளாக மாறின. அவன் கால்பட்ட நிலங்களெல்லாம் குருதி ஊறி கொன்றையும் மருதமும் முல்லையும் செண்பகமும் செந்நிற மலர்களை பூத்தன. பரசுராமன் தன் குருதி சுட்டும் மழுவுடன் சூரிய நகரியை ஆண்ட மூலகன் என்னும் அரசனை கொள்ளச் சென்றான். அவன் தன் சத்திரிய தன்மையை முற்றிலும் கைவிட்டு தன் அன்னையருக்கு மைந்தனாக மட்டும் ஆனான். அவன் அன்னையர் அவனை சூழ்ந்து அணைத்து கொண்டனர். பரசுராமனின் மழு அவர்களை மும்முறை சுற்றி வந்து வணங்கி மீண்டது. நாரிவசன் என்று அழைக்கப்பட்ட அம்மண்ணில் இருந்து சத்திரிய குலம் மீண்டும் முளைத்தெழுந்தது. அன்னையரின் கைகளாலேயே அரசு காக்கப்படும் என அவ்வம்சம் அறிந்திருந்தது. பரசுராமன் சத்திரியர்களை கொன்று வென்ற கிழக்கு திசையை அத்துவரியனுக்கும் வடக்கை உதகாதனுக்கும் மத்திய தேசத்தை ஆசியப்பருக்கும் ஆரியவர்த்தத்தை உபத்திரஷ்டனுக்கும் அதற்கு அப்பால் உள்ள நிலத்தை சதசியர்களுக்கும் அளித்தான். பின்பு பெரிய புரண்டு சென்ற சரஸ்வதி நதியில் இறங்கி தன் மழுவின் குருதியை கழுவிக்கொண்டான். பரசுராமன் தன் பணி முடித்து வந்து நின்ற இந்த இடம் அன்று 5 குளங்கள் கொண்டதாக இருந்தமையால் பஞ்சசரஸ் என்று அழைக்கப்பட்டது. போரில் இறங்கிய பின்னர் தன் வில்லை கீழிறக்காத அவன் தன் மூதாதையருக்கு நீர்க்கடன் செய்யவில்லை. ஆகவே நீர்க்கடன்களை செய்வதற்காக முதல் குளத்தில் இறங்கி தன் கைகளை கழுவினான். அக்கணமே அந்த நீர்நிலை கொந்தளித்து அலையெழுந்து குருதி தேக்கமாக மாறியது. திகைத்த பின் அவன் அடுத்த நீர்நிலையில் தன் கைகளை கழுவினான். அதுவும் குருதியாகி நிறைந்தது. 5 குளங்களும் குருதி கொந்தளிப்பாக ஆனதைக் கண்டு அவன் செயலிழந்து நின்றான். கண்ணீருடன் தன் தந்தையையும் மூதாதையரையும் ஏறிட்டு நோக்கி பரசுராமன் கூவினான். என் தந்தையரே, இக்குளங்கள் எவை? இங்கே நான் செய்ய வேண்டியதென்ன? இடியோசை போல வானில் மெய்யிலி குரல் எழுந்தது. நீ கொன்ற சத்திரியர்களின் குருதி முதல் குளம். அவர்களின் பெண்களின் கண்ணீரே 2 குளம். அவர்தம் குழந்தைகளின் அழுகை 3 குளம். அவர் மூதாதையர்களின் தீச்சொல் 4 குளம். பரசுராமனே, 5 குளம் அவர்களின் உருவாகாத கருக்களின் ஏக்கமே ஆகும். இடியோசையை நோக்கி பரசுராமன் கேட்டான்,
நான் அறத்தையல்லவா நிலைநாட்டினேன்? ஆற்றாத 1000 கோடி விழித்துளிகளை விண்ணேற்றேன் அல்லவா நான்?" மெயிலி சொன்னது, "ஆம், எதன் பொருட்டானாலும் கொலை பாவமே ஆகும்." திகைத்து சற்று நேரம் நின்றபின் இரு கைகளையும் விரித்து, "ஆம் மூதாதையரே, அதை நானும் என் அகத்தில் உணர்ந்தேன். இந்த குருதியெல்லாம் என் நெஞ்சிலிருந்து வழிந்ததே. என்னை பொறுத்தருளுங்கள். விண்ணகங்களில் நீங்கள் பசித்திருக்க செய்துவிட்டேன். அணையாத விடாயை உங்களுக்கு அளித்துவிட்டேன்" என்றான். "மைந்தனே, தன்னை அறியாதவனுக்கு பாவமில்லை என்கின்றன வேதங்கள். அந்த 5 குருதி சுனைகளின் அருகே அமர்வாயாக. அங்கே நீ செய்யும் ஊழ்கத்தில் நீ என்னை அறிந்து மீள்வாயாக" என்றனர் நீர்த்தார். "சூதரே, மாதகரே, இந்த சம்பந்த பஞ்சகத்தின் அருகே கிருதயுகத்தில் பரசுராமர் அமர்ந்து தவம் செய்தார். உடல் உருகி உளமுருகி கனவுருகி காரிருள் உருகி கடுவெளி உருகி எஞ்சிய போது அவர் தன்னை அறிந்து கொண்டார். அப்புன்னையுடன் அவர் விழித்த போது இந்த 5 குளங்களும் தெளிந்த குளிர்நீர் நிறைந்திருக்க கண்டார். எழுந்து அக்குளங்களின் அருகே சென்று வான் நோக்கி கேட்டார், என் தந்தையரே, இந்த நீர்பலியை நீங்கள் பெறலாகுமா?" வானிலிருந்து அவர்கள் புன்னகையுடன் சொன்னார்கள், "ஆம் மைந்தா, அவை உன் கண்ணீரால் நிறைந்துள்ளன. அவை எப்போதும் அப்படியேத்தான் இருக்கும். பரசுராமரின் கண்ணீரான இந்த குளங்களை வாழ்த்துவோம். மாமனிதர்களின் கண்ணீரால் தான் மனிதகுலம் காலந்தோறும் நீராடுகிறது என்பதை அறிக." ஓம் ஓம் ஓம். 2வது சூதர் பாடி முடிப்பதற்குள் 3வது சூதர் விரி எழுந்து தன் துடிப்பறையை மீட்டி பாடத் தொடங்கினார். "சூதரை கேளுங்கள், மாதகரை கேளுங்கள், செவிகள் கொண்டவர்கள் அனைவரும் கேளுங்கள், சிந்தை கொண்டவர்கள் அனைவரும் கேளுங்கள். இதோ இன்னொரு கதை. விண்ணில் உருளும் 3வது பகடையின் பெயர் துவாபரன். முக்கண்ணனின் சுட்டு விரலில் இருந்து தெரித்தது. அவன் விண்விரிவில் விரைந்தான். ஒளி சிதறலும் நீல விண்மீனாக உருண்டோடி சூரியனின் தேர்ப்பாதைக்கு குறுக்கே புகுந்தான். 7 வண்ண பறவைகள் இழுத்த பொற்றேரில் 12 கைகளில் வஜ்ரம், பாசம், அங்குசம், கதை, தனு, சக்கரம், கட்கம், மழிவுடனும் செந்நிறம், விண்ணிறம், பொன்னிறம், நீல நிறம் என 4 தாமரைகளும் எழுந்தருளிய சூரிய தேவனின் ரத சக்கரத்தில் முட்டினான். திசை தவறிய சூரிய ரதம் 7 வண்ண தலைகள் கொண்ட உச்சி சிறவசால் இழுக்கப்பட்ட செந்நிற தேரில் விண்ணில் ஊர்ந்த இந்திரனின் பாதைக்கு குறுக்காக சென்றது. சூரியனின் சாரதியான அருணன் விலகு விலகு என கூவி கையசித்தபடி முழு வேகத்தில் விண்ணக பாதையில் விரைந்தான். இந்திர சாரதியான மாதலி விலகு, இது என் தலைவனின் பாதை என்று கூவினான். அவர்கள் மாறி மாறி போட்ட அரைகோளால் விண்ணகங்கள் இடி ஒளி செய்தன. விண்ணில் 2 பெரும் ரதங்களும் முகத்தோடு முகம் முட்டி திகைத்து நின்றன. சினம் கொண்ட சூரியன் தன் அங்குசத்தை இந்திரன் மேல் எரிந்தான். இந்திரனின் வஜ்ராயுதம் அதை தடுத்தது. அந்த ஓசையில் கோலங்கள் அதிர்ந்து தடம் மாறின. விண்மீன்கள் நடுங்கி அதிர்ந்தன. 1000 கோடி உலகங்களில் இடியோசையுடன் பெரும் புயல் எழுந்தது. "இது என் பாதை, விலகு, இல்லையேல் உன்னை அழிப்பேன்" என இருவரும் அறை கூவினர். அக்குரல் கேட்டு திசை தெய்வங்கள் அவர்களை சுற்றி கூடினர். யமனும் வருணனும் வாயுவும் அவர்களுடன் போரில் இணைந்து கொண்டனர். தேவர்கள் அனைவரும் தங்கள் ஆயுதங்களுடன் அப்போரில் படைத்திரண்டனர். விண்வெளி புழுதியால் நிறைய படைக்கலங்களின் ஒளி கோடான கோடி மின்னல்களாக நெளிந்து பரவ அவை மோதும் இடிவோசை திசைகளை நிறைக்க அப்பெரும் போர் நிகழ்ந்தது. முடிவிலா ஆற்றல் கொண்ட தேவர்களின் போரில் காலம் ஒரு பாறையாக மாறி சான்றாக அமர்ந்திருந்தது. விண்ணில் ஓடிய பெருந்தேர்களின் சக்கரங்களுக்குள் புகுந்து அவற்றை திசை மாற்றியும் மோதவிட்டும் துவாபரன் தன் ஆடலை நிகழ்த்தி கொண்டிருந்தான். வெற்றியும் தோல்வியும் தன் விளையாட்டே என அவன் சிரித்து கொண்டான். சூரியனின் வெண்கால் சக்கரத்தில் இருந்து யமனின் கருங்கால் சக்கரத்தை நோக்கி தெரிக்கையில் மேருவின் சிகரமுனையில் மோதி அவன் சரிந்து வானில் இருந்து உதிரலானான். வானம் கிழிபடும் பேரொளியுடன் அலறியபடி கோடான கோடி தொலைவுள்ள செஞ்சுடராக இருந்தபடி அவன் மண்ணில் வந்து விழுந்தான். அவன் விழுந்ததைக் கண்டனர் விண்ணகத்தின் மாவீரர்கள். "இனி நம் ஆடல் அந்த மண்ணில்" என்று சூரியன் சொன்னான். "ஆம்" என்றான் இந்திரன். "ஆம் ஆம்" என்றனர் பிற தேவர்கள். "ஆம் ஆம் ஆம்" என பேரொளியுடன் எதிரொலித்தன திசைகள். துடிவாசை உச்ச விரிவு கொள்ள கைகளும் கால்களும் வெறியில் துடித்தழ சூதர் எழுந்து நடனமிட்டார். "இனி மண்ணில் நிகழும் பெரும் போர், அழகில ஆற்றல்களின் தேர் விளையாடல்,
ஐந்து பெருங்குளங்களும் ஐந்து முறை மீண்டும் குருதியால் நிறையும். செங்குருதி உடலுக்குள் எரியும் நெருப்பு, காமமும் குரோதமும் மோகமும் சுழிக்கும் பெரும் நதி, விண்ணகத்தின் விசைகள் அனைத்தும் தன்னுள் கரைத்திருக்கும் வானூரின் அமுதம். சூதரின் குரல் எழுந்தது. காலமே வெளியே அழிவின்மையின் குருதியாகி வருக. அறமே கணமே மகத்தான எண்ணங்களே குருதியாகி வருக. தெய்வங்களே தேவர்களே பாதாள நாகங்களே குருதியாகி வருக. இடிக்கின்றது கீழ் திசை, வெள்ளியென மின்னி அதிர்கிறது மேல் திசை, மழை மழை என குளிர்கிறது தென் திசை, மண்பூத்து மணக்கிறது வடதிசை, வருகிறது உதிர மழை. வாம் உதிர மழை. சன்னதம் விலகி அவர் பின்னால் சாய்ந்து விழுந்ததை பார்த்தபடி ஆறு சூதர்களும் அந்த ஐந்து குளங்களின் கரையில் அமைதியில் ஆழ்ந்து அமர்ந்திருந்தனர்.